வணக்கம் அண்ட் வெல்கம் டு TamilSquad யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம PUBG லைட் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மொபைலுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். நான் யூசி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா ஜி அச்சீவர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த யூசி ப்ரௌசரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணதும் யூசி ப்ரௌசருக்கு போய் டவுன்லோட்ஸில் பாருங்கள், பியூபிஜி இருக்கும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதும் காம் டென்ஷன் லைட் ஏபிகேன்னு இருக்கும், அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணாதீங்க, கிளிக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகும் முன்னாடி பெர்மிஷன் கேட்கும், அன்ஆத்தரைஸ் ஆப்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணால். ஸோ அதுக்கு ஆக்சஸ் கொடுங்க. நீங்கள் ஆக்சஸ் கொடுத்ததும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதும் கேம் ஓப்பன் பண்ணாதீங்க, டன் கொடுங்க. அப்படி என்ன பண்ணுங்கள், ஆண்ட்ராய்டு போங்க. ஆண்ட்ராய்டில் ஓபிபியில் இந்த டேட்டா இருக்கும், இதை காப்பி பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணிட்டு சிஸ்டம் போங்க, டிவைஸ் மெமரி போங்க. டிவைஸ் மெமரியில் ஆண்ட்ராய்டு இருக்கும், ஆண்ட்ராய்டு உள்ள ஓபிபி இருக்கும். ஓபிபி உள்ள இதை பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் பண்ணும். ஸோ அதை இது உள்ள பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நாம் அந்த கேம் ஓப்பன் பண்ணலாம். இந்த கேம் வந்து ஒரே ஒரு ரீஜனில் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணாலும் இது ஓப்பன் ஆகாது, சர்வர் எரர் தான் வரும். நீங்கள் வேணா பாருங்க, நான் இப்போ ஓபன் பண்ணுவேன், என்ன வருதுன்னு பாருங்க. இதே எரர் தான் வந்துட்டே இருக்கும், சர்வர் டிட் நாட் ரெஸ்பாண்ட் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். கூகுள் பிளே ஸ்டோர் போங்க. பிளே ஸ்டோரில் டிஎன்எஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, டிஎன்எஸ் சேஞ்சர், அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சின்ன ஆப்பு, 3 MB தான் வரும். அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டிஎன்எஸ்ன்னு இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணி கஸ்டம் டிஎன்எஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த நம்பரை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், 121.58.203.4. மேலேயும் அதை டைப் பண்ணணும், கீழேயும் அதை டைப் பண்ணணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க. கனெக்ஷன் ரிக்வஸ்ட் கேட்கும், அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்படி க்ரீன் கலரில் வரும், கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறமா அந்த கேமை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கேம் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த எரரும் வராது, அப்படியே ப்ளே ஆகும். நான் கேம் ப்ளே வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கேன், இது பார்த்துக்கோங்க. இது வந்து PUBG மொபைல் வெர்ஷனும் இந்த லைட் வெர்ஷனும் டிஃப்ரெண்ட்டு. PUBG மொபைல் வெர்ஷன் வந்து மொபைல் பிளேஸ் வந்து இந்த பிளேஸ் கூட ஆட முடியாது. இந்த மேப்பு ரொம்ப சின்னது, 2 கிலோமீட்டர் மேப்பு, 40 பிளேஸ் தான் ஜாயின் பண்ண முடியும். இது வந்து 2 GB ரேம், அப்புறம் அதை விட கம்மியாக 1 GB ரேம் மொபைல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஏர்லி ஸ்டேஜ் PUBG கேம் எப்படி இருந்துச்சோ அதை தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல, அதிகமாக எதுவுமே அப்டேட் பண்ணல. ஃப்ரெண்ட்லி கில் எல்லாமே இருக்குது கேம் உள்ள. ஸோ இது வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் லோ ஸ்பெக்ஸ் மொபைல் யூசர்ஸுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு கிளிச் எல்லாம் ஆகாது, லேக் ஆகாது, எதுவுமே ஆகாது, கரெக்டாக அடிக்கலாம். FPS வேறு அதிகமாக இருக்கும் மேப்பில், ஏன்னா மேப்பும் சின்னது, பிளேயர்ஸும் கம்மியாக இருப்பாங்க, அவ்வளோவா டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம் அவங்க பில்டிங்க்கு. ஸோ நீங்கள் அவ்வளோவா லேக் இல்லாமல் அந்த கேம் ஆடிக்கலாம் அவங்க மொபைலில். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.